ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வாங்கியிருக்கிற இந்த வேக்யூம் டேப்லெட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வேக்யூம் டேப்லெட் இருக்குன்னா மவுஸுக்கு ஒரு ரெமெடி தான் இந்த வேக்யூம் டேப்லெட்டு. இந்த வேக்யூம் டேப்லெட் எதுக்காக யூஸ் பண்ணலான்னா, ட்ராயிங்ஸ் அந்த சிக்னேச்சர் லோகோஸ் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணுறதுக்காகலாம் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லை மவுஸோடு இது ரொம்ப கன்வீனியன்ட்டு. சரி, வாங்க பார்க்கலாம் இந்த டேப்லெட்டை பற்றி. பாருங்கள், ஸ்பேஸும் கன்வீனியண்ட்டாக இருக்குது. டேபிளில் வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி ஈஸியான கன்வீனியண்ட்டான இது. பின்னாடி பாருங்கள், இதோட இது கூட வர பெண்ணை பாருங்கள். இதுதான் மவுஸோட அட்டாச்மெண்ட் ஏரியா. இங்கே தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். பாருங்கள், 4.8 × 3 inches, வெரி ஈஸி கம்பேபிலிட்டி. இது கூட ஒரு அட்டாச்மெண்ட் பெண்ணையும் பாருங்கள், வெரி ஸ்மூத் டு ஹேண்டில். பெண்ணோட நிப்பு பாருங்கள் எவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு. அந்த நிப்ஸு கூட அட்டாச்மெண்ட் தருவாங்க, அந்த நிப்ஸை எப்படி மாற்றுறேன்னு பாருங்கள், எப்படி ஈஸியாக மாற்றலாம். கூட ஒரு அட்டாச்மெண்ட் டேட்டா கேபிள். இதுதான் இதோட செட்டிங்ஸ்க்கான டிரைவர். நம்ம இந்த வெப்சைட்டில் போய்ட்டு இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதோடய டிரைவர்ஸ் பாருங்கள், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட பையிங் லிங்க்கையும் டிரைவரோட லிங்க்கையும் கொடுத்துருக்கேன் கீழே, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மவுஸோட நீங்கள் ஒர்க் பண்ணுறதோட இந்த பென் வேக்யூம் டேப்லெட்டில் ஒர்க் பண்ணிங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக வரும் ட்ராயிங்ஸ். அது இல்லாமல் இப்போ இருக்கிற கிராஃபிக் டிசைனிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்ஜெக்ட் இது. பாருங்கள், யூஸ் அண்ட் மேனுவல் இது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு. அது செட்டிங்ஸை டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறேன்னு பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்ட்டு. ட்ராயிங் ஈஸியாக இருக்கும். புதுசாக வரைய கற்றுக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப ஒரு வரப்பிரசாதன்ற ஒன்று மாதிரியே சொல்லலாம். பாருங்கள், சிக்னேச்சர்ஸ் கூட இது யூஸ் பண்ணிக்கலாம், லோகோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு கூட. மவுஸில் யூஸ் பண்ணுறதோட இது வந்து உங்களுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். இந்த வேக்யூம் டேப்லெட்டு ஸ்பேஸ் இதிலே கொடுத்துருக்காங்க. நம்ம கீபோர்ட் கூட யூஸ் பண்ண தேவையில்ல, இதுலேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பென் டூல் மூலமாக. மவுஸ் பட்டன் ஆப்ஷன்ஸ் இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாத்துக்கான ஆப்ஷன்ஸும் இதுலேயே இருக்குது. இங்கே பாருங்கள், இப்போ டைப்பிங் டெக்ஸ்ட் லெட்டர்ஸ்க்கு எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகுது பாருங்கள். இங்கே கீபோர்ட் கூட நம்ம இதிலேயே யூஸ் பண்ணிக்கலாம். இது அட்டாச்மெண்ட் பண்ணோன்னே இங்கே வந்துடும் ஆன்ஸ்க்ரீன் கீபோர்டு. இங்கே பாருங்கள், இதில் வந்து பென் ப்ரெஷர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு. பென் ப்ரெஷர் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம், டிஃப்ரென்ஸ் தெரியுதா? நீங்கள் மவுஸையே தொடணுன்ற அவசியம் இல்லை. ஒரு கம்ஃபர்டபுள் ப்ரைஸ் தான், நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கலாம். வரைய கற்றுக்கிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இது.
பாருங்கள். இப்போ யூஸ் பண்ணுறேன். நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணுற அவசியமே கிடையாது. நம்ம பென் டூலை, இந்த பென்னை வச்சு வேக்யூம் டேப்லெட்டில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள்.